ஓம் கணபதியே நமக குருவடி சரணம் திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிட தங்கவேல் கவுண்டர் வணங்கம். ஜோதிட புதையல் வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. உங்களது நல்லாதரவுடன் ஒரு ஜாதகத்தில் 12 பனிரெண்டாம் இடத்து அதிபதி ராகு பகவான் சேர்ந்து அவரை பவர் பார்க்க, எங்கிருந்தாலும் அங்கே குறைபாடு. அங்கே குறைபாடுனா உடம்புல வந்து ஏதோ ஒரு குறைபாடு, அப்படின்னா கைகால் போகலாம், அல்லது வந்து காது இதாகலாம், அந்த மாதிரி உடம்புல வந்து ஏதோ ஒரு அங்கே குறை கட்டாயமாக வரும். அப்புறம் பெண்களுக்கு 9 அதிபதி சூரிய பகவான் சேர்ந்து 6-8-12 மறைந்து, அந்த 6-8-12 குடையவரோட கூடியிருந்தால் பெண்களுக்கு இது பெண்ணின் மாங்கல்யம் இழக்கும் அமைப்பு. அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை ரொம்ப பார்த்து தான் சேர்த்தணும், இல்லைன்னா அது குழப்பமாகி போயிடும். அதே மாதிரி வந்து 9 அதிபதி சூரியன் கூடி, பெண்கள் ஜாதகத்தில் 9 அதிபதி யார் வராங்களோ சூரியன் கூடி 6-8-12 அஸ்தமனாக இருக்க அவர்களுக்கு விதவியாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது, ஜோதிடத்தில் வந்து ஓரளவுக்கு சொல்லி போடணும், அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும். அதுக்காக வந்து அவங்க அடுத்தவங்க விதி வந்து நாம் என்ன மாற்றவும் முடியும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஜோதிடத்தில் வந்து எத்தனையோ விதி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போது துளாராசியில் சனி இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார். அப்போ வந்து அது எப்படி இருந்தாலும் சரி, அவருக்கு ஏதோ ஒரு கௌரவ குறைவு வந்தே தீரும், இதுவும் ஜோதிட விதியே. அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து விருச்சிக ராசியில் இப்போ குரு இருக்குது, ஜனன காலத்தில் விருச்சிக ராசியில் குரு இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் இப்போ 2 இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கின்ற காலங்களில் ஜாதகருக்கு நன்மை எதுவுமே ஏற்படாது, என்ன யோக திச புத்தி நடந்தாலும் சரி, இதுவும் ஜோதிடமே. சரி, விஷயத்துக்கு வரும். மேச லக்னம் 5 அதிபதி சூரிய பகவான். இப்போ வந்து மேச லக்னத்துக்கு சூரிய திசை நடந்தால் சிம்மம் கன்னி துலாத்தில் வந்து சனி பகவான் இல்லை, அவர் மாறிவிட்டார், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த லக்னமானாலும் 5 அதிபதி திசை நடக்கும்ன்ற பொழுது 5-6-7 வந்து சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு அந்த திசை புத்தி அந்த தசை வேலை செய்யாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 5 அதிபதிக்கு மட்டும்தான் இந்த பலன். ரிஷப லக்னத்துக்கு 5 அதிபதி புதன். அதே மாதிரி வந்து கன்னி துலாம் விருச்சிகம் இந்த 3 ராசியில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவளுக்கு 5 அதிபதி ரிஷப லக்னத்தாருக்கு 5 அதிபதி திசை நடந்தால் அந்த திசை யோகத்தை செய்யும் என்று சொல்ல முடியாது. மிதன் லக்னத்துக்கு 5 அதிபதி வந்து சுக்கரன். இப்போ வந்து சுக்கர திசை நடந்ததுன்னா மிதன் லக்னமாக இருந்து துளாராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, இப்போ தனுசு ராசியில் வந்து சனி பகவான் சஞ்சரிச்சிருக்கிறார். இப்போ மிதன் லக்னக்காரருக்கு வந்து சுக்கர திசை 100% வேலை செய்யும் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி கடக லக்னம் 5 இடத்த அதிபதி வந்து செவ்வாய். சனி பகவான் விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி இந்த 3 ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த செவ்வாய் திசை நடக்குங்கால் அந்த திசை வந்து யோகத்தை செய்யாது, அதுக்காக கெட்டதையும் கொடுக்காது, நல்லது நடக்கும் என்று சொல்லிக்க வேண்டியதுதான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து சிம்மலக்கிறதுக்கு 5 இடத்த அதிபதி வந்து குரு, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி. இப்போ குரு திசை சிம்ம லக்னத்துக்கு நடைபெறுவாக இருந்தால் இப்போ தனுசு ராசியிலே சனி இருக்கிறார், அந்த குரு பகவானால் நல்ல யோகம் வரும் என்று சொல்ல முடியாது. குரு பகவான் 5-8 குறைவராக இருந்தாலும் 5 அதிபதியை தான் முதலாக இருக்கிறார், அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு இப்போ இப்பொழுது தற்சமயம் சனி திசை நடந்தால் மகரம், கும்பம், மீனம், இன்னும் மகரத்துக்கு போகல சனி பகவான், கன்னி லக்னத்துக்காருக்கு வந்து சனி பகவானுடைய திசை வந்து வரும்போது மகரம் கும்பம் மீனம் தாட்டி சனி பகவான் வந்து அந்த இதுக்கு போகும்போது தான் அந்த திசை வந்து சனி திசை யோகத்தை செய்யும், அது ஒரு விதி. துலா லக்னத்துக்கு அதே சனி பகவான் தான் 5 இடத்த அதிபதி, கும்பம், மீனம், மேஷம், அந்த 7.5 ஆண்டுகள் அதாவது வந்து 5 இடத்த அதிபதி திசை நடக்கும்போது அந்த லக்னத்துக்கு 5-6-7 வந்து சனி பகவான் சஞ்சரித்தால்
பலன் நிஷ்பலன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே விருச்சிக லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து குரு பகவான். மீன ராசி, மேஷ ராசி, ரிடப ராசி, அதாவது வந்து அந்த திசை நடக்குங்கால். விருச்சிக லக்னத்துக்கு குரு திசை நடந்தால் இப்போ வந்து சனி அங்கே போகலை, ஒரு அங்கே போகும்பொழுது அந்த கணக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. மீன ராசி, மேஷ ராசி, ரிடப ராசி இந்த மூன்று ராசியில் வந்து சனி நடக்கும்போது அஞ்சாம் அதிபதி திசை வேலை செய்யாது. தனுசு ராசி, அஞ்சாம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான். மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதன் ராசியில் வந்து சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த திசை நடக்குமானால் அவர்களுக்கு அந்த திசை யோகம் செய்யாது. மகரம், அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து சுக்கரன். ரிஷபம் மிதனம் கடகத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த சுக்கர திசை யோகம் செய்யும் என்று சொல்ல முடியாது. கும்ப லக்னத்துக்கு வந்து அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து புதன். அதே மாதிரி வந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த மூன்று ராசியில் வந்து அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் சஞ்சரித்தா கூட அந்த அஞ்சாம் இடத்த அதிபதியினுடைய திசையினுடைய பவர் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மீனம், அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து சந்திரன், கன்னிராசி, சிம்மராசி, கன்னிராசி, சிம்மராசி இல்லை மீனராசிக்கு வந்து கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி இந்த மூன்று ராசிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது யோகத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கின்றன. ஜனன சந்திரன் மீது கோச்சார குரு சஞ்சாரம் செய்யும் சமயம் ஜென்மகுரு குருவின் ஆதிபத்தியங்களை ஜாதகரின் வயதிற்கேற்ப பாதிப்பு பெறும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இதெல்லாம் ஜோதிட டிப்ஸு. சந்திரன் என்ற ராசிக்கு எட்டில் சனி பகவான், ராகு பகவான் அல்லது கேது பகவான் இருந்து நிற்கும் காலத்தில் ஜாதகருக்கு அபகீர்த்தி ஏற்படும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. சரி, இப்போ கன்னிராசியில் ஜனன காலத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு மூணாம் இடத்தில் வந்து கோச்சார குரு, அப்போ வந்து குருவினால் வந்து நன்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து ஜனன காலத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த செவ்வாய்க்கு வந்து இப்போ துளாராசியில் செவ்வாய் இருந்தால் ஏழாம் இடத்துல செவ்வாய், அது வந்து கொஞ்சம் அந்த இது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து ஜனன ராகுக்கு ஒன்பதில் கோச்சார ராகு. இப்போ வந்து ராகு பகவான் வந்து மிதனத்தில் இருக்கிறாருன்னா ஜனன காலத்தில் ராகு வந்து துளாராசியில் இருந்தால் ராகுனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இப்போ வந்து சந்திராஷ்டமம் வருது. எட்டில் கோச்சார சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம், அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஜனன காலத்தில் சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு வந்து இப்போ மீன ராசியில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால சில சில சூரியனால் வரக்கூடிய யோகங்கள் குறையும். அதே மாதிரி ஜனன காலத்தில் புதன் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ நாலாம் இடத்துல வந்து கோச்சார புதன் சஞ்சாரம் செய்வது அந்த இடத்தில் கொஞ்சம் அப்பலுக்கு வந்துடும். ஜனன சுக்கரனுக்கு வந்து ஆறில் கோச்சார சுக்கரன் சஞ்சாரம், மனைவியினால் ரெண்டாவது மனைவி சம்பந்தப்பட்ட வழியில் இந்த சுக்கரன் சஞ்சரிக்கும் பொழுது இடையூறு கண்டிப்பாக வரும். ஜனன கேதுக்கு ரெண்டில் கோச்சார கேது சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது வந்து அந்த கேதுவினால் கேது திசையோ கேது புத்தியோ நடக்கும் பொழுதோ அல்லது கேதுவினால் பிரச்சனையோ, கேது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து அவர் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து ஒரு பலன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆகவே நீங்கள் அனைவரும் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேவரை வணங்கி சித்தி சிவா ஜோதிடத்தின் உங்கள் நல்லாதரவுடன் அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம்.